வணக்கம் நான் இன்றைக்கி இந்த பதிவில் வந்துட்டு என்ன டாபிக் பேச போகிறேன்னா ஆரோக்கியமாக நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு சில ஒரு டிப்ஸை நம்ம வந்து வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போதுமான உணவு அதாவது வந்து கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடம்பில் ரொம்ப ஆரோக்கியம்ன்ட்டு சில பேர் நினச்சிக்கிறாங்க ஆனால் அது ஆரோக்கியமே கிடையாது நம்ம வந்துட்டு சரியான உணர்வை சரி உணவை தேர்வு செய்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக புரதங்கள் நிறைந்ததாக இருக்கணும் தாதுக்கள் இரும்பு விட்டமின்கள் கால்சியம் கார்பஸ் கொழுப்பு இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த எல்லா சத்தும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கும் ஸோ இவை இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவில் வந்து பார்த்திங்கன்னா முழு தானியங்கள் சேர்த்துக்கணும் பருப்பு வகைகள் பால் முட்டை இறைச்சி மீன் கோழி காய் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட சாப்பிட தான் உடம்பு வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் கலோரி நிறைவற்ற அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்துட்டு தான் நம்ம இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்றோம் காரணம் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வந்ததும் நம்மளால் சமைக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்துட்டு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது ஏன்னா அது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கிடையாது ஏன் நான் அதை சொல்கிறேன்னா அந்த அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட 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 நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை அது வந்து கெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்மளுக்கு எடை அதிகரிப்பு இதய நோய் கொழுப்பு அளவு அதிகமாக ஏற்படுமா சில பேர் வந்து சின்ன வயசில் குண்டாக தெரிவாங்க ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்க அப்படி இல்லைனா சத்தான பொருளாக வாங்கி சாப்பிடுங்க நார்ச்சத்து தாதுக்கள் நிறைந்த அந்த ப பழங்களை வந்துட்டு நம்ம சரியான காலத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் ஸோ இனிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் தேவை தான் பட் அதை வந்து ஃபுல்லாக எப்பயுமே இனிப்பையே சாப்பிடக்கூடாது ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆபத்து தான் ஸோ அதை வந்து நம்ம அளவாக தான் எடுத்துக்கணும் எப்பயுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்துட்டு எப்பயுமே கவனம் செலுத்தணும் அதனோட அளவையும் நம்ம இது பண்ணணும் ஸோ அளவுக்கு மீறி எதை நம்ம எடுத்துக்கிறோமோ அது நம்மளுக்கு ஆபத்தாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த முழு தானியங்கள் கொட்டைகள் ஸோ விதைகள்லேருந்து என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கிதோ அதையும் நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக தண்ணி நீங்கள் குடிச்சு ஆகணும் ஒரு நாளைக்கு எட்டு டம்ளர் தண்ணியாச்சும் குடிக்கணும் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு இல்லைனா பத்து டம்ளர் தண்ணி குடிக்கணும் அது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்ற செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்தை வந்து அது ஒளிர செய்யும் ஸோ நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம் நம்மளால் எந்த ஒரு விஷய வேலையத்தையும் செய்யவும் முடியாது எதுவும் நம்மளால் கவனிக்கவும் முடியாது ஸோ அது நம்மளுக்கு எப்பயுமே இந்த உடம்புல வந்து தண்ணின்றது வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா இரவு நேர உணர்வு உணவு வந்துட்டு எப்பயுமே தாமதமாக இருக்கக்கூடாது அந்த ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும் ஒன்பது மணின்றதே வந்து இது தான் ஸோ அப்போ அந்த ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி நம்ம அந்த பழக்கத்தை இது பண்ணணும் அப்படி இல்லைனா நம்மளோட உடல் நலத்தில் பிரச்சனைகளை வந்து அது வழி வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களை நம்ம வந்து சாப்பிடுவது வந்து காலையில் எடுத்துக்கொண்டது கடையிலும் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா நைட் டைமில் நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து ஜீரணம் ஆகாது ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸாகவே அதாவது வந்து முன்னாடியே சாப்பிடணும் இந்த எட்டு மணிக்குள்ளே ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா அப்போ தான் அதனோட செரிமானம் வந்து ஒழுங்காக சரி செய்யும் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக டைஜஷனோட இது வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு எப்போயுமே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் கம்மி தனியாக நம்ம இது பண்ணணும் அதாவது வந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும்தான் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும் அதை தவிர்த்து நம்ம சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது ஸோ உப்பு வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்டா மட்டும் உப்புன்னு தான் நம்ம அந்த சிப்ஸு இந்த காரம்லாம் நிறைய சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதில் நிறைய மிளகாத்தூள் உப்புலாம் கலந்து போடுவாங்க அதெல்லாம் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு என்ன ஆகணுன்றது உங்களுக்கே தெரியும் அல்சர் ஆகும் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் ஸோ இது மாதிரியான பொருட்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்துட்டு நம்ம த தவிர்க்கிற வேண்டும்ன்றது தான் ஸோ வந்துட்டு எப்பயுமே வந்து பால் தயிர் மோர் இதெல்லாம் வந்து குடிக்க வந்து நீங்கள் பழகப்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நடக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் ஆச்சு நடந்துருங்க ஏன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து சுத்தமாக நடக்க மாட்டேன்றோம் வீட்டுக்குள்ளேயே நடக்க மாட்டேங்குது ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களால் வேலை செய்யும்போதுலாம் ஜஸ்ட்டு வாக் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு இது பண்ணுங்கள் உடற்பயிற்சி ரொம்ப 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 நம்மளுக்கு நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி எவ்வளோ நல்லது அதே மாதிரி நம்ம தினமும் நல்லா தூங்கணும் குறைஞ்சது வந்து ஒரு ஏழு மணி முதல் எட்டு மணி நேரம் நினச்சி தூங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை வந்து அந்த உடல் வந்து கொடுக்குமா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது தூக்கமின்மை வந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா இதே நோய் தொற்று உயர் அதாவது வந்து ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து வருமா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தூக்கன்றது வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்